சென்னை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. தமிழகத்தில் நாளையும் கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழை காரணமாக புதுக்கோட்டை, தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. தேனி மாவட்டத்தில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. விடியா திமுக ஆட்சியில் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு என நாகை மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் வாக்குமூலம். குழந்தைகளின் ஊட்டச்சத்தை அதிகரிக்க அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை விடியா திமுக அரசு கைவிட்டதே இந்த நிலைக்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் அருகே ஏரி மதுகு உடைந்ததால் 2500 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. ஏரி நீர் தொடர்ந்து வெளியேறினால் ஒரு கிராமமே நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 8ஆம் தேதி முதல் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்தம் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் சேவை பாதிக்கும் அபாயம். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற வாரிசு அமைச்சரின் பேச்சை கேட்காமல் வெளியேறிய தொண்டர்களின் செயலால் சலசலப்பு. நிகழ்ச்சி முடியும் முன்னரே வரவேற்புக்காக கட்டப்பட்ட வாழைக்குலைகளை போட்டியிட்டு வெட்டி எடுத்துச் சென்ற தொண்டர்களின் வீடியோ வைரல். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் அமைப்பதற்கு எதிராக போராடியதற்காக கைது செய்யப்பட்டவர்களில் 14 பேருக்கு நிபந்தனை ஜாமீன். 15 நாட்களுக்கு வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் அருகே குப்பையில் கிடந்த வாக்காளர் அடையாள அட்டைகள். குப்பையில் வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. விழுப்புரத்தில் அரசு பேருந்து படிக்கட்டு உடைந்ததில் அரசு பள்ளி மாணவர்கள் 5 பேருக்கும் மேற்பட்டோர் காயம். காலாவதியான பேருந்துகளை இயக்குவதாலேயே விபத்துகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கையில் 2 கோடி ரூபாயை நகராட்சி செலுத்தாததால் பாதாள சாக்கடை கழிவுநீரை சுத்திகரிக்காமல் கண்மாயில் விடுவதாக குற்றச்சாட்டு. நிலத்தடி நீர் பாதிப்புடன் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் புகார். புதுக்கோட்டையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் கணவரிடம் லஞ்சம் கேட்டு சண்டையிட்ட செவிலியர். செவிலியர் சண்டையிடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் அரசு அதிகாரிகள் ஏமாற்றப்பட்ட மூதாட்டி. ஆர்டிஐ தகவலால் அதிகாரிகளின் முறைகேடு செயல் அம்பலம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர். புகாரின் பேரில் வழக்கு பதிந்து அனைத்து மகளிர் போலீசார் ஆசிரியரை கைது செய்து சிறையில் அடைப்பு.